ராகிங் செய்த ஏழு மாணவர்களுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் உடன் பரிசோதனை கோவையில் இரண்டாம் ஆண்டு மாணவரை தாக்கி மொட்டை அடித்து ராகிங் செய்த சீனியர் மாணவர்கள் ஏழு பேரை பீளமேடு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை அவிநாசி சாலையில் பி எஸ் ஜி தொழில்நுட்ப கல்லூரி இயங்கி வருகிறது கல்லூரி வளாகத்திலேயே விடுதியும் செயல்பட்டு வருகிறது கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் திருப்பூர் ராயர் பாளையத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதான மாணவரை அதே கல்லூரியில் படிக்கும் சீனியர் மாணவர்கள் ராகிங் செய்துள்ளனர் நேற்று முன்தினம் இரவு சீனியர் மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு படிக்கும் பதினெட்டு வயது மாணவர் தங்கியிருந்த ஹாஸ்டல் அறையின் இருநூற்று இருபத்தி ஐந்துக்கு சென்றுள்ளனர் அந்த மாணவரை சீனியர் மாணவர்கள் தங்கியிருக்கும் நானூற்று ஓராவது அறை கழைத்து சென்றுள்ளனர் மாணவரை ஆபாசமாக திட்டி தாக்கியதுடன் மொட்டை அடித்தும் உதைத்தும் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது காலை ஐந்து முப்பது மணி வரை அறையில் அடைத்து வைத்து தாக்கியுள்ளனர் இதனையடுத்து பதினெட்டு வயது மாணவர் இதுகுறித்து குறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இருந்து வந்த பெற்றோர் மாணவரை நேரடியாக பார்த்து நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்துள்ளனர் பி எஸ் ஜி கல்லூரி நிர்வாகத்திடம் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் கல்லூரியின் பெயர் கெட்டுவிடும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என பிஎஸ்ஜி கல்லூரி நிர்வாகம் சமாதானம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது தனது மகன் கடுமையாக தாக்கப்பட்டதை கண்டு வேதனையடைந்த பெற்றோர் பீளமேடு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர் இதனையடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட மாணவர்களை அடைத்து பீளமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இரண்டாம் ஆண்டு மாணவரை ராகிங் செய்து தாக்கி மிரட்டியிருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கும் இரண்டாம் ஆண்டு மாணவர் தரணிதரன் வெங்கடேஷ் ஆகியோரையும் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாதவன் மணி ஆகியோரையும் நான்காம் ஆண்டு படிக்கும் ஐயப்பன் சந்தோஷ் யாலிஷ் ஆகியோர் என ஏழு பேரை பீளமேடு காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்கள் மீது ராகிங் சட்ட பிரிவுகள் உட்பட சட்ட விரோதமாக கூடுதல் ஆபாசமாக பேசுதல் காயம் ஏற்படுத்துதல் ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல் கொலை மிரட்டல் ஆகிய ஆறு பிரிவுகளின் கீழும் வடக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது இதன் பிறகு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிகிறது